இது அது போன்று கிடையாது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய ஓட்டுநர் நடத்தின எடுப்பதற்கு முதல்வர்கள் அனுமதி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய வேலைவாய்ப்புகளை துவங்குவதற்கு ஆன்லைன் மெத்தடிலே விண்ணப்ப பிடிவும் பெறப்பட வேண்டும். இப்பொழுது புதிய முறைப்படி அதை பெறுவதற்கு டிஎன்ஏஜி மூலமாக வெப்சைட் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் அந்த அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு அதன் மூலமாக விண்ணப்ப இருக்கிறவர்களுக்கு தேர்வு நடைபெற்று நேர்காணல் நடைபெற்று வேலைக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள். அப்படி வேலைக்கு வருகின்ற போது இப்பொழுது ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். எனவே இது என் ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். எனவே இது ஒரு நிரந்தரமான தனியார் மயமாக்கம் என்ற பேச்சு கிடையவே கிடையாது. இது ஒரு தற்காலிகமான அடிப்படை. எவ்வளோ காலி பணியிடங்கள் சார் இருக்குது? ஏதாவது டேட்டா வச்சுருக்கோமா சார்? போக்குவரத்து துறையில் மொத்த காலி போக்குவரத்து கழகத்திற்கு அந்தந்த பகுதிக்கு தேவையான இடங்களுக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 625 பேர் இப்பொழுது எடுக்கப்பட இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக ஓய்வு பெறுகின்ற காலத்தை பொறுத்து இன்னும் கூடுதலாக தேவைப்படுகின்ற போது புதிதாக எடுக்கப்படுவார். இந்த பழைய வண்டிகள்லாம் எப்போ அந்த பயன்பாட்டில்னா பழைய வண்டிகள்லாம் ரூட்டில் இருக்குது, அதை மாத்திரக்கு ஏற்படனா கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்ரலேருந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருவீர்கள். புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் டெண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. முதற்கட்டமாக ஒரு டெண்டருக்கான இறுதி கட்ட நிலையில் இருக்கிறது. இந்த ஓரிரு நாட்களில் எந்த நிறுவனம் எடுத்திருக்கிறார்கள் என்ற அறிவிப்பெல்லாம் வெளிப்பட இருக்கிறது. எனவே இன்னொரு 4 மாதத்திற்குள்ளாக இந்த புதிய பேருந்துகள் வருகின்ற போது ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கின்ற கால அளவான 15 ஆண்டு காலம் ஓடிய பேருந்துகள் நடைமுறையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், அவை கழிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த 1500 பேருந்துகள் கழிவு செய்யப்பட்டு இந்த புதிதாக வாங்கப்படுகின்ற பேருந்துகளிலிருந்து 1500 பேருந்துகள் அந்த இடத்திற்கு வரும். இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும், பெண்டிங் நிறைய இருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது கருணை அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு இங்கேயே 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் நடத்தினர் பணியிடம் தான் காலி பணியிடமாக அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் கருணை அடிப்படையில் விண்ணப்பிக்கிறவர்கள் அலுவலக பணிக்காக விண்ணப்பித்தவர்கள் இருக்கிறார்கள். அலுவலக பணியிடம் காலி பணியிடம் இல்லாத இடத்தில் அவர்களை வேலைக்கு எடுப்பது என்பது அரசு நடைமுறைக்கு முரணானது. எனவே காலி பணியிடங்கள் இருக்கின்ற இடத்தில் அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டு அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். சார், இந்த வருடம் புதிய பேருந்துகள் அதில் அரசு விரைவு போக்குவரத்து புதுசாக வாங்குறோம். 4200 பேருந்துகள் புதிய பேருந்துகளாக வாங்கப்பட இருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 200 பேருந்துகள் வாங்கப்படுகிறது. சார், மச்சல் பேருந்துகள் அரசு உணவகங்கள் நிறுத்தப்படுது, அங்கே அடிப்படை வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக வந்த புகார். அந்த புகாருக்கு பிறகு மேலாண் இயக்குநர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்தார்கள். அதே போல் அந்தந்த இடத்தில் ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு திண்டிவனம் அருகிலே ஒரு கடை மூடப்பட்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே அதன் அடிப்படையில் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட இடத்தில் இந்த கடை இந்த இடத்தில் இருக்கிற புகார் என்று நீங்கள் தெரிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்ட கேமராவுடைய செயல்பாடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த அறையானது கட்டுப்பாட்டு அறையானது இப்பொழுது பயன்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக நடைமுறைக்கு வரும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.